கனிமொழி வெளியிட்ட ஆடியோ கோபாலபுரமே நடிக்கிறது. அதாவது இந்த கனிமொழி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இவன் விதவைகள் வந்து அதிகமாயிட்டாங்க டாஸ்மாக்னால அப்படின்னு சொல்லி நீலி கண்ணீர் வடித்த ஒரு போலி அரசியல்வாதி. அதாவது என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு வந்து குரு யாருன்னா எனக்கு எல்லாத்தையும் குழந்தை போல படிப்பினை சொல்லி கொடுத்தது என் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது அவர்தான் இந்த அம்மாக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்கன்னா இப்படித்தான் தெல்லு முள்ளு பண்றதையும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்காரு போல இருக்குது. அதாவது டாஸ்மாக வந்து வாயில கருப்பு துணியை கட்டிக்கிட்டு விதவைகள் இல்லம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பேசினவரு இன்னைக்கு வந்து வேற மாதிரி பேசுறாரு. இப்ப வந்து டாஸ்மாக் மூட சொல்லி நாங்க சொல்லலையே, அதனால ஒரு விதவை கூட இன்னைக்கு உருவாகலையே அப்படின்னு. இதெல்லாம் வந்து அண்ணன் கிட்ட இருந்து தான் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க போல. இதுக்கும் மேல ஒரு படி அதிகமா போய் அதாவது 2G ஊழல்னு சொல்லி ராஜாவோட கை கோர்த்து ஒரு 1,76,000 கோடி வந்து இந்த மாதிரி கொள்ளை அடித்ததுல வந்து இதையும் வந்து அவருடைய அரசியல் குரு தான் கத்து கொடுத்தாரா என்னன்னு தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2G வந்து கத்து கொடுத்தது ஆண்டி முத்து ஆபாச 2G புகழ், அதாவது கொள்ளை அடிக்கிறதுக்கு எப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது நீலகிரி MP-ஆ இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால இந்த விஷயத்துல மட்டும் அவர்களுடைய ஐடியாலஜி பிரகாரம் இந்த வந்து அதுல சேர்ந்திருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து மாத்தி மாத்தி பேசுறது மாங்காய் புளிச்சுட்டு வாய் புளிச்சுட்டு அந்த மாதிரி எடப்பாடியார் ஆட்சி காலத்துல பிளக்ஸ் போர்டு வச்சுக்கிட்டு இது டாஸ்மாக் கடையை மூடு அப்படின்னு சொல்றது. அப்புறம் தான் இந்த அண்ணா ஆட்சி வந்தோடனே அந்த பக்கம் டாஸ்மாக் கடை பக்கமே போகாம அதை பத்தி யாரும் பேசாத அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா மெயின்டைன் பண்றது. இதெல்லாம் வந்து அண்ணங்கிட்ட தான் எடுத்திருக்கிறாங்க ட்ரைனிங். ஏன்னா அவங்க அண்ணன் தான் வந்து இந்த மாதிரி மாங்காய் புளிச்சது வாய் புளிச்சதுன்னு சொல்லுவாரு, சொல்றத செய்ய மாட்டாரு, வாக்குறுதிகளை எக்கச்சக்கமா கொடுத்து எல்லாத்தையும் நிறைவேற்றாம எல்லாத்தையும் அம்பவன்னு விட்டுட்டாரு. இந்த மாதிரி மீசால கைது பண்ணாமே மீசால கைது பண்ணேன்னு சொல்லி ஒரு பெரிய பிம்பத்தை பில்டப் பண்ணிட்டாரு. ராமசாமி யுனெஸ்கோவே வாங்காம அண்ணாச்சி கடையில பாத்திரத்துல அடிச்சுக்கிட்டு வந்துட்டானுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய கனிமொழிக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா ஒரு முன்னோடியா பின்னால இருந்து இயக்கக்கூடியது வந்து தன்னுடைய அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க. இது வந்து கோபாலபுரத்துக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னடா அது, நல்ல விஷயங்களை நம்ம வேற சொல்லி இருந்தா பரவாயில்ல, கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் எங்க அண்ணன் தான் முன்னாடின்னு சொல்லி சொல்லிட்டாங்களே அப்படின்றது வந்து அவருடைய அண்ணன் அவர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. மற்ற நிர்வாகிகள் கூட கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சதாக சொல்றாங்க.